அனுமான அந்தர் சர்வையே பிரகாஷம் வக்திவிவேகம் குருதே பிரணமிய மகிமா பராம் வாச்சம் ஸோ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆறு ஸ்லோகத்தோடு முடித்தோம் அவர் வந்து தர்ப்பணம் படிக்கலை சந்திரிகா படிக்கலைன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ அடுத்தது வந்து அவர் போகிறது வந்து திறனைரேவ் லக்ஷணம் வைத்தியம் கோயம் தச்ச தச்சனிகாரேன உதம் த

வக்தி விவேகம் இந்த டெக்ஸ்ட்டில் அவர் வந்து கவினால் ஃபாலோ பண்ணப்பட்ட அந்த கிரமம் ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா அது அதுதான் தாவது லக்ஷணம் வக்தவியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்ல நான் அந்த துவனியை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த துவனியினுடைய லக்ஷணத்தை நான் சொல்ல வேண்டும் கோயம் துவனிர் நாம இதி ஒரு ஒரு ஏன்னா இந்த டெக்ஸ்டில் வந்து துவனியை வந்து அனுமானத்துக்குள்ள அந்தர்பாவம் அந்தர்பாவம் பண்றதுக்கு பிரகாஷ அப்படின்னு மங்கள ஸ்லோகத்திலே போட்டார் அந்த அப்படிப்பட்ட துவனியை அந்த துவனியை வந்து நான் அனுமானத்துக்குள்ள அந்தர்பாவம் பண்ணி அதை பிரகாஷ இந்த புஸ்தகம் வந்து என்னால் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டேன் அது சொல்றதுக்கு முன்னாடி அந்த துவனிங்கிறது என்னங்கிறத நான் சொல்லி ஆனமோனோம் ஸோ அதனால கோயம் துவனிர் நாம இது துவனிங்கிறது என்ன ஏன்னா சாஸ்திர ரீதியாவே ஒரு சித்தாந்தம் ஒன்னுத்த சொல்லணும்னா அதில் பூர்வ பட்சத்தை சொல்லிட்டு தான் சொல்லுவா அந்த பூர்வ பக்ஷி இந்த மாதிரி ஒன்று கேட்குறான் அவனோடது இது கிடையாது இதுதான் என்னுடைய தேரி அப்படின்னு அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வ பட்சத்தினுடைய பூர்வ பட்சியினுடைய உக்திய சொல்லுவா இல்லைன்னா அங்க பூர்வ பக்ஷியே இல்லைன்னு வச்சுக்கோங்க அங்கே தானே வந்து ஒரு கேள்வியை வந்து ஆக்ஷேபம் பண்ணிப்பாள் இந்த மாதிரி ஒரு கேள்வி எழும்பலாம் அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பண்ணிட்டு அதுக்கு தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்லிப்பா ஸோ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா கோயம் துவனிர் நாம இதி துவனிங்கிறது என்ன துவனிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நீ வந்து நிறைய டெக்ஸ்ட் படிச்சிருக்க யோ அர்த்தக சஹ்தயஸ்லாகியக காவ்யாத்மா இது விவஸ்தித்த ஸ்லோகம் நீ துவனியா லோகத்தில் பார்த்துருக்க காவியத்துக்கு ஆத்மா எதுன்னா அதுதான் துவனி சரீரம் வந்து சப்தார்த்தம் சரீரம் அதுக்கு நம்ம வந்து பிரதாபரோத்ரத்தில் படிக்கும்போதே படித்தோம் அலங்காரங்கள் அதுக்கு அலங்காரமாக பூஷணங்களாக இருக்குது ரீத்திங்கிறது ஒன்று இருக்குது இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு வந்தா ஒரு காவியத்துக்கு ஆனால் அந்த காவியத்துக்கு ஆத்மாமா ஆத்மாவாக இருக்கக்கூடியது எது ஒன்று இருந்து எதா ஒன்று இருக்குது அப்படின்னா அது துவனி சரியா அந்த கோயம் துவனிர் நாம இதி அந்த துவனிங்கிறது என்ன தத்துச்ச துவனிகாரேனவ உத்தம் சி இவர் வந்து தனியாக வந்து ஹி நீ நாட் ஃப்ரேம் ஸ்லோகா ஃபார் இட் அவர் வந்து துவனிக்கு லக்ஷணத்தை இவர் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இவர் தான் துவனியை ஒத்துக்கவே இல்லையே அதனால் இவர் எது கொடுக்கணும் அதனால் னனிகாரர் கொடுத்த லட்சணத்தையே இங்கே எடுத்து கொடுக்குறார் தத் யா யத்தார்த்தோவா தம் அர்த்தம் காவிய வியங்க ச சனிரி சூரிபி கதிதா இந்த ஸ்லோகம் வந்து நீ துனியா லோகத்தில் படிச்சிருப்ப இருந்தாலும் நான் எங்கள் அர்த்தத்தை சொல்லிடுறேன் காவியத்துக்கு வந்து சரீரம் எது அப்படின்னா அர்த்தம் சப்தார்த்தம் அதாவது தத்வியக்தி சாமர்த்திய யோகி சப்தஷ்ட கஷ்டன ந சப்த மாத்திரம் அப்படி இருக்கும்போது சப்தம் அர்த்தம் ரெண்டும் வந்து காவியத்துக்கு சரீரமாக இருக்குது ஸோ ஒரு காவியத்தில் எப்படி ஒரு வாக்கியார்த்தத்தோடு இருக்கிற சப்தங்களோ இல்லைனா சப்தத்தை சப்தத்துக்கு சகாயபூதமாக இருக்கின்ற அர்த்தங்கள் இது ரெண்டுமே சேர்ந்து வெங்கியத்தினுடைய அம்சத்தை வந்து எங்கே பிரகடனம் செய்கிறதோ வெங்கியத்தினுடைய அம்சத்தை பிரகடனம் செய்கிறது அப்படிங்கிறத ஸ்காலர்ஸ்லாம் ஒத்துக்கிறா இது சூரிபிகி கதிதா எத்திர எத்திர அப்படிங்கிறது எந்த காவியத்தில் அர்த்த அபிதேயார்த்த ஷப்தா வாஜக ஷப்தா வா உபசர்ஜன உபசர்ஜனீ கிருத அதாவது துவனி துவன்யமான அர்த்தத்தை சொல்லும்போது அது பிரதிபாதன அவசரே அந்த துவன்யர்த்தத்தை சொல்லும் தருணத்தில் ஸ்வம் ஸ்வம் ஆத்மானம் அர்த்தம் அந்த அர்த்தத்தை குணீகரோதி அதை வந்து தன்னை வந்து பிரதான பூதமாக ஒரு ஒரு பதம் இருக்குது அந்த பதத்தினுடைய முதல்ல சாப்தபோதம் ஆனோம் அப்புறம் அதுலேருந்து ஒரு அர்த்தம் வருது இதுதான் வந்து வாச்சக சப்தம் வாத்தியார்த்தம்னு சொல்கிறோம் இந்த வாச்சக சப்தம் வாத்தியார்த்தத்துலேருந்து ஒரு அந்யார்த்த பிரதீதிங்கிறது தான் உனக்கு வஞ்சனா அந்த வெஞ்சனா வந்து உத்கிருஷ்டதையாக எந்த காவியத்தில் இருக்கோ அதை துவனிங்கிறோம் அந்த துவனிக்கு வந்து ரசனி அலங்கார துவனின்னு பிரபேதங்கள் நிறைய சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த வாச்சக சப்தமும் இந்த வாச்சியார்த்தமும் சேர்ந்து அதிலிருந்து மாறுபட்ட அந்ய அந்நக அர்த்தம் இன்னொரு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது அதுதான் அந்த வெந்தியார்த்தம் அதுதான் துவனி அப்படின்னு சொல்றா அது சொல்லும் அந்த அந்த வாச்சக சப்தமும் அந்த வாச்சியார்த்தமும் இந்த துவனியை கொடுக்கும் தருணத்தில் என்ன பண்றது அப்படின்னா உபசர்ஜனீ கிருத்த ஸ்வார்த்தோ இங்கே வந்து அர்த்தக ஷப்தோ வா வியகா வியங்ககங்கிறது உனக்கு டியூவலில் இருக்குது அந்த டியூவலை உணர்த்துறதுக்கு தான் அந்த வாங்குகிற சப்தமே போட்டிருக்கார் அர்த்தமும் அர்த்தமும் சப்தமும் அர்த்தமோ சப்தமோ தன்னுடைய உபசர்ஜனீ கிருத்த ஸ்வார்த்தம் தன்னுடைய அந்த உபசர்ஜனீ கிருத்தம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா தன்னை வந்து பிரதானமாக வச்சுக்காம தான் வந்து தன்னுடைய இம்பார்ட்டன்ஸை குறைச்சுண்டு இன்னொரு அர்த்த பிரதீத்தையை கொடுக்கறது அந்த காவிய விஷேஷம் அதுதான் னி இது சூரியபி கதித்த ஸோ வந்து தம் அர்த்தம் அந்த அர்த்தத்தை கொடுப்பதற்காக எந்த அர்த்தத்தை கொடுப்பதற்காக அதுதான் அந்த சரஸ்வதி ஸ்வாது ததர்த்தவஸ்து மகதாம் கவீனம் ஆலோக்கிய சாமானியம் அபிவியனக்தி அது என்ன ஸ்லோகம் அது சரஸ்வதி சுது மகதாம் மகதா ஆலோக சாமானியம் அபிவியனக்தி பரிஸ்புரந்தம் பிரதிபா விசேஷம் ஸோ அப்படிப்பட்ட அந்த தம் அர்த்தம்ங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கின்ற இந்த வாச்சக சப்தம் வாச்சியார்த்தம் இதுலேருந்து வேற ஒரு அர்த்த பிரதீத்தியை கொடுக்கிறது அந்த அர்த்தத்தை கொடுக்கும் தருணத்தில் இந்த அர்த்தமும் சப்தமும் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா உபசர்ஜனீ கிருத சுவார்த்தம் தன்னுடைய அந்த பிராதானியம் தனக்கு இருக்கிற ஒரு பிரதானதா அதை குறைச்சிக்கிறது அதை குறைச்சின்னுட்டு காவிய விசேஷத்தில் இந்த வேறு ஒரு அர்த்தத்தை வந்து பரிமளிக்கிற மாதிரி செய்கிறது இதை தான் சூரிபிகி துவனி ரீதி கதித்தகா சூரிகள் அப்படின்னாலே ஸ்காலர்ஸு அதாவது யாராக ஒத்தர் இந்த தீரையை ஒத்துண்டா நம்ம வந்து ரெஃப்யூட் பண்ணலாம் இது வந்து எல்லா ஸ்காலர்ஸ்னாலையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இது சூரியபிகி கதிதகா சஹ துவனி ரீதி அப்படிங்கிற ஒரு லக்ஷணம் இது வந்து துவனியாலோகத்தில் ஆனந்தவர்தன் கொடுத்த லக்ஷணம் இவர் வந்து அதை ரெஃப்யூட் பண்ண போகிறார் அதனால் முன்னாடி வந்து அந்த லக்ஷணத்தை வந்து பிரஸ்தாவனையாக கொடுக்குறார் மேலே ஏதச்ச விவிச்சியமானம் அனுமானஸைவ சங்கச்சதே ந அந்யசிய இந்த துவனியானது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேனே எத்தார்த்த ஷப்தோ வாங்கிற ஒரு ஸ்லோகத்தில் அது வந்து இந்த அனுமானத்துக்குள்ளேயே இதை அடக்கிடலாம் வேற ஒன்றுத்துக்குள்ளேயும் இதை சேர்க்க முடியாது அப்படின்னு இவருடைய உக்தி மஹிமபட்டரனுடைய உக்தி அதில் இந்த லக்ஷணத்தில் ஆகன்னு என்ன பண்றாரு அவர் அடுத்த அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்ல போறார் அப்படின்னா இப்ப வந்து எத்தார்த்த சப்தோவா தமர்த்தம் உபரசர்ஜினீகிருத்த ஸ்வார்த்தம்னு இருக்கணும் இந்த ஸ்லோகத்திலேயே இது வந்து துவனியினுடைய லக்ஷணம் சூரியகளினால் ஸ்காலர்ஸ்னால் ஒப்புக்கொள்ளப்பட்ட துவனியானது இவ் இவ்வகை படம் அப்படின்னு லக்ஷணம் கொடுத்ததை ஆனந்தவர்தனன் கொடுத்த லக்ஷணத்திலேயே தப்பு இருக்கு இது இந்த பதம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த அடுத்த பேராகிராஃபில் டிஸ்கஸ் பண்ண போகிறார் சரியா ததாஹி அர்த்தத்த தாவது உபசர்ஜனி கிருதாத்மத்துவம் அனுபாதேயம் ஏவ தய அர்த்தர பிரதீதி அர்த்தம் உபாத்திய தத் சித்தௌ தூமாதி உபாத உபா உபாதீயமான குணதாம் அதிவர்த்ததே தசிய தன்மாத்திர லட்சணத்துவாத் அதாவது இதில் வந்து என்ன விஷயோங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உனக்கு மேலே மேலே படிச்சுட்டு போனால் தெரியும் என்ன சொல்கிறார் இந்த எத்தரார்த்த சப்தோ வாங்கிற ஒரு ஸ்லோகத்தில் தம் அர்த்தம் உபசர்ஜினீகிருத்த ஸ்வார்த்தம் இந்த உபசர்ஜனீகிருத்தம்னு இருக்கு இல்லையா இந்த உபசர்ஜனீகிருத்தத்துக்கு நான் என்ன அர்த்தம் சொன்னேன் அந்த சப்தமும் அந்த வாச்சக சப்தமும் அந்த வாச்சியார்த்தமும் தன்னுடைய ஸ்திதியை வந்து குறைச்சிண்டு அப்பிரதானமாக வச்சுண்டு இந்த அந்நியார்த்தத்துக்கு வந்து பிராதானியம் கொடுத்து இருக்கிறதுனால அதுக்கு தான் துவனின்னு பேருன்னு ஸ்காலர்ஸ் ஒத்துண்டான்னு சொன்னோம் இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வர்றார் இந்த பட்டர் அப்படின்னா இந்த உபசர்ஜினீகிருத்த சுவார்த்தகான்னு ஒரு பதம் போட்டிருக்காரு இல்லையா இந்த உபசர்ஜினீகிருத்த சுவார்த்தம்ங்கிற பதம் அந்த அது வந்து இட்எஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபார் சப்தம் அந்த அர்த்தம் சரியா அந்த அந்த மாதிரி ஒரு விசேஷனம் அதுக்கு தேவையே இல்லை ஏன் தேவையில்லை அப்படின்னா ஏதோ இப்போ இந்த வாச்சகமும் வாச்சக சப்தமும் வாட்சிய வாச்சியார்த்தமும் இந்த வெங்கியார்த்தம் வெஞ்சக சப்தத்துக்கு ஒரு டூலாக இருக்கு ஒரு சாதன பூதமா இருக்கு அதாவது காரணம் காரியமா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ரூபத்தில் பொழுது எப் எப்படி வந்து உன்னை சா உன்னை சாதிக்கணும் ஒரு சாத்தியத்தை நம்ம சித்திக்கணும் ஒரு சாத்தியம் நமக்கு சாதிக்க வேண்டிய விஷயம் நமக்கு வந்து சித்திக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீ என்னெல்லாம் வந்து டூலாக யூஸ் பண்ணுறியோ அதுக்கெல்லாம் பிராதானியம் கிடையாது பை நேச்சரே அந்த சித்தமான வஸ்துபர் அதுக்கு தான் பிரதானதா அதுக்கு தான் பிராதானியம் அப்படி இருக்கின்ற தருணத்தில் நீங்கள் சித்திக்க போகிறது இந்த துவனியை அந்த துவனிக்கு அந்த வெங்கயார்த்தம் மூலமாக அந்த துவனிங்கிறது வருதுன்னு சொல்கிறேன் அந்த வெங்கியார்த்தம் வர்றதுக்கு பேசிக்காக என்ன வேணும் ஒரு காவியத்தில் படிக்கிறதுக்கு சப்தம் அர்த்தம் இருக்கும் சப்தம் மூலமாகவும் வெஞ்சக சப்தம் வெங்கயார்த்தம் உங்கள் சப்த மூலி மூல துவனிலாம் இருக்குது ஸோ வந்து அப்படி இருக்கும்பொழுது இந்த ஆட்டோமேட்டிக்கலி சாதன பூத்தமாக இருக்கிற ஒரு விஷயம்ங்கிறது ஆட்டோமெட்டிக்காக அதுக்கு வந்து ஒரு 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 குணம் மாதிரி ஆகிடும் அது அப்படி இருக்கும்போதுக்கு இருக்கும்போது அந்த சாதன பூத்தமாக இருக்கின்ற அந்த டூலுங்கிறது எப்பவுமே இட் டேக்ஸ் த செகண்டரி பிளேஸ் இட் டசன்ட் டேக் த ஃபஸ்ட் பிளேஸ் ப்ராமினன்ட் பிளேஸ் அப்படி இருக்கின்ற தருணத்தில் தெர் இஸ் வாட் இஸ் அ நீட் ஃபார் யூ டு யூஸ் த வாட் இஸ் எ நீட் ஃபார் ஆனந்தவர்தனா டு யூஸ் த வேர்டு உப உபசர்ஜனி கிருதம் அது வந்து தேவையே இல்லை இது வந்து வேஸ்ட்டாக வந்து நீ போட்டிருக்க மேலும் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி வந்து பர்வத்தோ வன்னிவான் தூமத்வாத்து அப்படின்ற ஒரு இடத்துல பர்வத்த பர்வ சந்திக்த சாத்தியவான் பக்ரஹா எந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து உனக்கு வந்து சாத்தியத்தை வந்து நீ சாதிக்கணும் ஆனால் வந்து உனக்கு சந்தேகத்தோடு அங்கே இருக்கோ அதுதான் பக்ஷம் ஸோ அப்படி சந்தேகத்தோடு இருக்கின்ற பட்சத்தில் நீ வந்து சாதிக்க வேண்டியது வன்னி நீ பார்க்கறது கண்ணால் பார்க்கறது தூமம் ஸோ அந்த தூமம் பிகம்ஸ் அ சாதனம் ஃபார் த சாத்தியா வன்னி ஸோ அந்த வன்னியை வந்து சந்த சந்தேகத்தோடு இருக்கின்ற அந்த பட்சத்தில் அந்த வன்னிங்கிற ஒரு சாத்தியத்தை நீ சித்திக்கணும் அப்படின்னா தூமம்ங்கிறது உனக்கு சாதனம் டூலாக இருக்குது ஸோ தூமம் டூலாக இருக்கும்போது அதுக்கு வந்து அந்த குணத்தா அந்த கவுனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது அ அந்த இடத்துல வந்து அந்த தூமம் வந்து தன்னுடைய சாதன தன்மையை வந்து விட போகிறது இல்லை ஸோ தெர் இஸ் நோ நீட் டு மென்ஷன் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் புரியுறதா ததாகி ந ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா அர்த்தத்தைய தாவது உபசர்ஜனீ கிருதாத்மத்துவம் அணுபாதேயம் ஏவ இங்கே வந்து த வேர்டு உபசர்ஜனீய கிருத ஸ்வார்த்தம்னு இருக்கு பாரு அது வந்து எதுக்கு அப்ஜெக்டிவ் அப்படின்னா சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் ஸோ அக்கார்டிங் டு மஹிம பட்டர் இந்த வார்த்தையை வந்து துவனிகாரரான ஆனந்தவர்தனன் யூஸ் பண்ணியிருக்கவே வேண்டாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அர்த்தசிய தாவது உபசர்ஜனி கிருதாத்மத்துவம் அனுபாதேயம் ஏவ இந்த லக்ஷணத்தில் உபசர்ஜினி கிருதாத்மத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் சொல்லவே வேண்டாம் ஏன் அப்படின்னா தச அர்த்தாந்தர பிரதீதி அர்த்தம் உபாத்தஸ்ய தத் வெபிச்சாராபாவாத் தஸ்ய அதாவது அர்த்தஸ்ய அப்படின்னாலே வாச்சியார்த்தஸ்யான்னு அர்த்தம் அந்த வாச்சியார்த்தத்துக்கு இந்த வந்து அப்ஜெக்ட் வந்து உபசர்ஜனீ கிரிய கிருத்தஸ் அந்த வந்து இது விசேஷனம் ந சர்வதா உபாதேயம் இதுதான் ஃபஸ்ட் வரி செகண்ட் வரி என்ன அப்படின்னா தஸ்ய அர்த்தாந்தர பிரதீதி தஸ்ய அப்படிங்கிறது இங்கே எந்த எந்த அர்த்தசிய வாக்கியார்த்திய அந்த வா வாச்சியார்த்தஸ்ய அந்த வாச்சியார்த்தத்தினுடைய அர்த்தாந்தர பிரதீதி அர்த்தம் உபாத்தஸ்ய அர்த்தாந்தரம் அப்படிங்கிறது வியங்கார்த்தம் அந்த வெங்கயார்த்தஸ்ய பிரதீதி அந்த பிரதீத்தி அந்த அந்த அர்த்தத்தை உபா உபாத்தஸ்ய அப்படின்னா ஸ்தாபிதஸ்ய இது வந்து அந்த தஸ்யக்கு வந்து அட்ஜெப்ட் தஸ்யங்கிறது எது சொன்னேன் வாச்சியார்த்தஸ்ய அந்த வாச்சியார்த்தத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அர்த்தாந்தர பிரதீதி அர்த்தம் உபாத்தசிய வாச்சியார்த்தஸ்ய வேற ஒரு அர்த்தத்துக்கு பிரதீதி கொடுப்பு ஐ மீன் பிரதீதி வர வரும்படி செய்வதற்கு அதை ஸ்தாபகம் பண்ணுறது எந்த அர்த்தம் அப்படின்னா இந்த வாச்சியார்த்த தஸ்ய அந்த வாச்சியார்த்த தத் பாவாது தது அப்படிங்கிறது இந்த உபசர்ஜனீ கிருதாத்மத்துவங்கிற வார்த்தை இருக்கு அது அந்த பதமானது வெபிச்சாராபாவாத் வெபிச்சார அப்படின்னா அபாவம்னு வச்சுக்கோ அதாவது அப்பிரதானஸாவ அப்ரதானஸ பிரதானதா அந்த பிரதானதா நபதி தத் வெபிச்சாராபாவாத்துங்கிற இடத்துல தத்துங்கிற ஒரு பதத்தினால உபசர்ஜினிகிருத்தாத்மத்துவம் ஏன்னா இங்கே டிஸ்கஷனே என்ன அந்த பதத்தை நீ போட்டிருக்க வேண்டாம் அவர் போட்டிருக்கிறது வேஸ்ட்டுன்னு மஹிமா பட்டர் சொல்கிறார் ஸோ தத்து பாவாத்துங்கிற இடத்துல தத்துங்கிறதுனால உபசர்ஜனி கிருதாத்மத்துவங்கிற ஒரு பதமானது பாவாத்து அப்படிங்கிற இடத்துல அதுக்கு வெபிச்சாராங்கிறது அப்பிரதான்யம்னு வச்சுக்கோ அந்த அப்பிரதானஸிய அபாவாக எது பிரதானதா அந்த பிரதானதா நபதி கசிய நபதி ந நபதி

ஸோ ஒன்ஸ் அது அது அடைஞ்ச உடனே இது வந்து இந்த வாச்சக சப்தமும் வாச்சியார்த்தமும் தன்னை தாழ்த்தி கொண்டு வெங்கியம் வெங்கியார்த்தம்ங்கிறத ஒன்று சித்திக்கிறது அப்படிங்கிற அந்த தாழ்த்திக்கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ போட்டிருக்கவே வேண்டாம் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அண்டர்ஸ்டூட் அப்படிங்க நகி அக்னியாதி சித்தௌ தூமாதிஹி உபாதீயமான குணதாம் அதிவர்த்ததே ந அதிவர்த்ததே அந்த நாவை வந்து அதோடு சேர்த்துக்கணும் அக்னியாதி சித்தவ் அப்படிங்கிற இடத்துல நான் உங்களுக்கு முதல்லையே சொன்னேன் கதை சொல்லும்போது சந்தித்த சந்திக்த சாத்திய பக்ஷே பருவத்தை எதை சாதிக்கணும் வன்னி சாதிக்கணும் அதுக்கு சாதனம் நம்ம கண்ணால் பிரத்யக்ஷமாக பார்த்தது எது தூமம் சரியா ஸோ அந்த 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 சாத்தியம் அக்னி சித்தவ் அந்த சாத்தியமான அக்னியினுடைய சித்தியில் சித்திக்க வேண்டும்ங்கிற ஒரு இடத்தில் தூமாாதிகி உபாதீயமான அதாவது தூமாதிஹி அப்படிங்கிற இடத்துல அவைகள் அந்த தூமம் முதலியவைகள் ஹேத்துத்வேன கிரஹியமான தூமாதிஹி குணதாம் ந அதிவர்த் அதிவர்த்ததே அப்படின்னா ந அதிக்கிராமதி அப்படின்னு அர்த்தம் அந்த குணத்தா அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு வந்து ஒரு செகண்டரி ஸ்வபாவம் அப்படிங்கிறது வந்து தடுக்கப்படாமல் இருக்கும் தடுக்கப்பட முடியாது தூம தூமம்ங்கிறது ஒரு சாதனவாதான் இருக்கு நீ வந்து அதுக்காக தூமம் வந்து வன்னியோட மட்டம் அப்படிலாம் கிடையாது இந்த இடத்துல விஷயத்த விஷயம் என்ன பட்சத்தில் வந்து ஒருத்தன் தூமத்தை பார்க்குறான் அவனுக்கு வந்து டவுட் இருக்கு அங்கே வன்னி இருக்கா இல்லையான்னுட்டு ஸோ அவன் வந்து சித்திக்க வேண்டியது எது தூமம் இல்லை தூமத்தை அவன் கண்ணால் பார்த்து விட்றானே அப்புறம் எதுக்கு அவனுக்கு சித்திக்கணும் ஸோ சித்திக்க வேண்டியது வன்னி ஸோ அந்த சித்திக்க வேண்டிய சாத்தியமாக இருக்கின்ற வன்னிக்கு தூமம் ஹேது ரூபமாக கிரகியமான தூமாதிகி குணதாம் ந அதிவர்த்ததே அப்படின்னா அந்த அந்த கௌண கௌணதா அந்த பாவத்திலேருந்து அவைகள் மீறி வராது அப்படின்னா அந்த செகண்டரி ஃபார்ம்ல தூமம் இருந்துதான் இருக்கும் நான் புரியுதா இருக்கா தசிய தன் மாத்திர லக்ஷணம் இதுக்கு லக்ஷணம் இவ்வளவுதான் அப்படின்னு மேலே வந்து மகிமபட்டர் சொல்லி முடிக்கிறார் இதில் கீழே வந்து ருயக்கர் இதையே எடுத்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து இப்போ வந்து உபசர்ஜனீய கிருத் உபசர்ஜ உபசர்ஜனீகிருத ஸ்வார்த்தவ் அப்படிங்கிறது சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் அப்ஜெக்டிவ் விசேஷனம் அப்படின்னு நம்ம சொன்னோம் எந்த இடத்துல விசேஷனம் விசேஷ பாவம்ங்கிறது யூஸ் பண்ணணும் விசேஷண விசேஷ பாவம் சொல்லும்போதே என்னென்னா நீ சத்துவத்தையும் சொல்லணும் சம்பவத்தையும் சொல்லணும் வெபிஜாரத்தையும் சொல்லணும் அதாவது அபாவ ஸ்தலத்தையும் சொல்லணும் பாவம் சத்துவம் அசத்துவம் ரெண்டு ஸ்தலத்துலேயும் சொல்லணும் இப்போ வந்து உஷ்ணோ அக்னிஹி அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ சீதகா அக்னிஹி அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் சொல்கிறேன் உஷ்ணோ அக்னிகின்னு சொல்லும்போது இங்கே வந்து அக்னிக்கு வந்து ஏற்கனவே உஷ்ணத்துவங்கிறது சித்திச்சாச்சு இப்போ வந்து இந்த உஷ்ணத் உஷ்ணம் அப்படிங்கிற ஒரு விசேஷனம் கொடுக்கறதுனால இந்த விசேஷமான அக்னிக்கு நீ வந்து சத்துவத்தை சொல்கிறதே தவிர அங்கே அசத்துவம் ஒன்றும் பாதிக்க வரப்போகிறது இல்லை ஏன்னா வந்து அக்னிக்கு ஏற்கனவே உஷ்ணத்துவம் சித்திச்சாச்சு யூஆர் நாட் கோயிங் டு டிஸ்கிரிமினேட் பை சேயிங் பை ஆடிங் த விசேஷனா உஷ்ணம் டு அக்னி யுஆர் நாட் ஆர் நாட் டிஸ்கிரிமினேட்டிங் எனி திங் நீ ஏதோ புதுசாக வந்து நீ வந்து இந்த பதார்த்தத்துலேருந்து இந்த பதார்த்தத்தை டிஸ்கிரிமினேட் பண்ணி காமிக்கலை அதே மாதிரி சீதகா அப் அக்னிங்கிற போது அக்னியில் வந்து சீதத்துவ அபாவங்கிறது இருக்குது ஸோ அசத்தத்தை சொல்லிடுறேன் ஆனால் நீ வந்து ஏதோ ஒரு விசேஷணம்ங்கிறத ஒன்றிட்ட சொல்லணும் அப்படின்னா விசேஷணமே இன் ஜென்ரல் என்னன்னா இட் இஸ் ஏஸ்டிங்டிவ் ஃபீச்சர் ஆன் தி விசேஷம் இப்போ வந்து இப்போ சதுரா பாலிகா அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை சதுர பாலகா அப்படின்னு சொல்கிறேன் அவன் மற்ற முன்னூறு பாலகனுடைய டிஃபர் ஆடுறதுக்கு தான் அந்த சதுரகாங்கிற ஒரு பத்து குழந்தைகள் இருக்கா எந்த குழந்தைய கூப்பிடுற நீ சதுரக பாலகானு ஒரு பையனை காமிச்சு சொல்கிறேன் நான் ஹீ இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அதுக்கு தான் அந்த விசேஷணத்தை நம்ம போடுறோம் இப்போ வந்து நீலோத்பலம்னு சொல்கிறோம் நீலோத்பலம்ங்கிற இடத்துல என்ன சத்துவம் சம்பவமும் வருது அங்கே வெபிச்சாரமும் வருது எப்படி அப்படின்னா நீலோத்பலம்ங்கிறது அந்த அந்த பர்டிகுலர் நீலோத்பலத்தை நீ பார்த்து சொல்கிற ஒன்று இன்னொன்று என்னது ரத்த ரத்த உற்பலத்திலேருந்து அது டிஃபர் ஆகுது ஸோ அந்த விசேஷனம் போடுறதே என்ன அப்படின்னா ஸோ டு டிஸ்டிங்விஷ் ஆர் டு கிவ் அ டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் டு த விசேஷியம் ஃப்ரம் அதர் விசேஷியாஸ் அதுக்கோசரம் தான் நீ வந்து விசேஷனம்ங்கிறதே போடுற ஆனால் இங்க வந்து இந்த உஷ்ணோ அக்னிஹி சீதக அக்னி இருக்குவாரு இது ரெண்டுமே வந்து ஒரு டிஸ்டிங்டிவ் கேரக்டரையும் காமிக்கல ஏன்னா அக்னி ஏற்கனவே உஷ்ணம் தான் அதே மாதிரி சீதம்ங்கிறது ஏற்கனவே அக்னிங்கிறது சீத்த சீத்தங்கிறது அதில் பிரசக்தியே இல்லை அதே மாதிரி தான் இந்த உஷ் சீத்தஹா அக்னிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் நீ போட்டேனா எப்படி இருக்குமோ இல்லைனா உஷ்ணஹா அக்னின்னு நீ போட்டேனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த உபசர்ஜனி கிருத்த கிருத்தஸ் போட்டிருக்க போட்டிருக்கப்பார் அது வந்து அங்கே போடவே வேண்டாம் ஏன்னால் வந்து அந்த அப்ஜெக்டிவான உபசர்ஜனி கிருத்தாத்ம்கிறது அது வந்து சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் அர்த்தமானது டூலாக தான் இருக்குது அதனால் அதை ஆல்ரெடி வந்து அது அப்பிரதானம் தான் அதுக்கு வந்து நீ பிராதானியம் நீ சொல்லவே அதுக்கு வந்து அப்பிராதான்யம் இருக்குங்கிறத நீ சொல்லவே வாண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற புரியுதா மேலும் என்ன அப்படின்னா இதை வந்து நீயே தான் சொல்லியிருக்க அந்த அந்த அப்பிரதானதாங்கிறது துவனிக்காரரே என்ன ஆலோகார்த்தி யதா தீபசிகாயாம் யத்னவான் ஜனக தத் உபாயத்தையா தத்வதர்த்தே வாச்சே ததாக எப்படி வந்து ஒரு இருட்டில் வந்து ஒருத்த தீபத்தை வந்து சகாயமாக சகாயபூதமாக எடுத்துண்டு இதை அந்த ரூமுக்கு போகிறானோ அதே மாதிரி இந்த வாட்சியார்த்தம் இந்த வாச்சக சப்தங்கள்ங்கிறது இந்த வெங்கயார்த்தத்துக்கு துவனிக்கு வந்து சகாயபூதமாக இருக்குது சாதன பூதமாக இருக்குங்கிற பட்சத்தில் அதை நீயே தான் ஒத்துண்ட்ருக்க ஆல்ரெடி அந் அதுக்கு வந்து பிரதானதாங்கிறது கிடையாது அப்பிரதானஸ் அபாவாக அபாவாபாவாக அப்பிரதானம் அதுக்கு அபாவம் பிரதானம் அந்த பிரதானாக நபதி பிரதானஸ் அபாவம் புரியுறதா அது எப்படி இந்த உபசர்ஜனீகிருத்த ஸ்வார்த்தம்னு நீ போட்டுக்கிற அப்ஜெக்டிவ் எது மாதிரி தெரியுமானோ சீதோ அக்னி மாதிரி ஆ இல்லைன்னா உஷ்ணக அக்னி அது ஏற்கனவே வந்து அப்பிரதான் உஷ்ணமாக தான் இருக்குது அந்த அக்னியை வந்து நீ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி தான் இங்கே அப்பிரதானமாக தான் இருக்குது ஏற்கனவே இந்த இந்த அர்த்தமும் வாச்சக அர்த்தம் வாச்சக சப்தமும் வாச்சியார்த்தமும் ஸோ ஸ்பெசிஃபிக்காக இத் தெர் இஸ் நோ நீட் டு நீட் ஃபார் யூ டு மென்ஷன் த வேர்டு உபசர்ஜனி கிருத்த ஸ்வார்த்தம் தசிய தன்மாத்திர லட்சணத்வாத்துன்னு மேலே போட்டிருக்கார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ருயகர் வந்து இந்த தூமாதோ அதெல்லாம் போடவே இல்லை அக்னியாதி சித்தோ தூமாதி உபாத உபாதீயமான அது போடவே இல்லை அவர் வந்து கீழே வந்து இந்த நீலோத்பலம் இந்த இப்போ உஷ்ணக அக்னிகி விசேஷண விசேஷ பாவத்தை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் பண்ணிட்டு என்ன சொல்றார் தசிய தன்மாத்திர லக்ஷணத்துவாத்துன்னு ஒரு பட்டர் போட்டிருக்கார் அது என்ன அப்படின்னா அந்நிய சித்தியர்த்தம் உபாதீயமானத்துவம் குணசிய லக்ஷணம் இத்தியர்த்தக அப்படின்னு கீழே வந்து இவர் போட்டிருக்காரு அதாவது குணசிய லக்ஷணமே என்னன்னா கவுனதா அதுக்கு வந்து அது வந்து விஷயத்தை சித்திகரத்துக்கோசரம் தான் அந்த அந்த லக்ஷணத்துக்கு அந்நிய சித்தியர்த்தம் உபாதியமானத்துவம் குணசிய லக்ஷணம் இத்தியர்த்தா அதாவது குண குணத்தினுடைய லக்ஷணமே என்னன்னா குணதா அதாவது கௌனத்தா அது வந்து எப்பவுமே பிரதானமாக இருக்காது அது வந்து இன்னுத்த இன்னொரு விஷயத்தை அந்ய சித்தியர்த்தம் அப்படின்னா அந்ந வஸ்து இல்லைன்னா அந்ந அர்த்தம் அதை சித்திக்கிறதுக்கோசரம் உபாதீயமானத்துவம் குணசிய அந்த குணம்ங்கிறது உபயோகிக்கப்படுகிறது அந்த லக்ஷணத்தை சித்திக்கிறதுக்கோசரம் அந்த விஷயத்தை சித்திக்கிறதுக்கோசரம் ஸோ ஆல்ரெடி அதில் கவுனத்தாங்கிறது சித்திச்சு நீ அதனால் தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு மென்ஷன் அ செப்பரேட் வேர்ல்டு கால்ட் உபசர்ஜனிய கிருத புரியதா அதுதான் தசிய தன்மாத்திர லக்ஷணத்வாத் அது மூலமாக சொல்றார் மகிமப்பட்டர் இங்க என்ன அப்படின்னா எடுத்த உடனே அனுமானஸ் அந்தர்பாவ அந்தர்பாவக சர்வசேவ துனிகின்னு மங்களஸ்லோகம் அப்புறம் உள்ள நுழைஞ்சவனே கோயம் துவனிகி அப்படின்னுட்டு துவனிக்கு வந்து ஆனந்தவர்தனர் போட்ட ஒரு லக்ஷணமே தப்பு இப்படி போட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்றார் ஆனா வந்து இவர் என்ன அப்படின்னா துவனிக்காரர் வந்து குணிபூத்த வெங்கியம்னு ஒன்று ஒத்துருக்கார் சரியா துவனிக்கும் குணிபூத்த வெங்கியத்துக்கும் எப்படி வித்தியாசம் அப்படின்னா துவனியில் வந்து அந்த வாச்சகம் வாச்சியம் அந்த அந்த வாச்சக சப்தம் வாச்சியார்த்தம் கொஞ்சம் மந்தம் நல்லாவே அழிஞ்சு போய் வேற ஒரு அர்த்தம் புரிக்கிறது துவனி ஆனால் வாச்சியார்த்தமும் வாச்சகார்த்தமும் அண்டு வர வெங்கியார்த்தமும் ஈக்குவலி பியூட்டிஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல உனக்கு குணிபூத்த வெங்கியம் ஆத ஆத பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் இவர் உபசர்ஜனீகிருத்த ஸ்வார்த்தம்ங்கிற பதமே போட்டார் ஆனந்தவர்தனர் ஆனால் பாவம் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய பட்டருக்கு வந்து குணிபூத வெங்கியத்து வெங்கியம் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் காவியங்கிறத மருந்து பெடுத்து அதனால் அவர் வந்து உபசர்ஜனீகிருத்த சுவார்த்தங்கிற ஒரு பதம் போட்டிருக்கக்கூடாதுன்னு எடுத்தவொடனே அட்டாக் பண்ணுறார் சரியா இருக்கா இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இயத்து புனக அஸ்ய குவச்சித்து சமாசோக்தியாதவ் பிராண்யம் உச்சதே தது பிராகரணிக்கத்துவ அபேஷையாக ஏவ ந பிரதீயமான அபேட்சையா யதா அதாவது இப்போ வந்து இதுக்கு வந்து வாச்சியார்த்தம் வந்து கொஞ்சம் மந்தமாகி வெங்கியார்த்தம் வந்து நன்னாக புலப்படுறது வந்து உனக்கு குணிபூத்த வெங்கியத்தில் சமாசோக்தியில் அப்புறம் அப்பிரசுத பிரசம்சாலாம் சொல்லலாம் ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா எது எங்கே புன மேலும் அசிய இந்த வாச்சியார்த்தத்தினுடைய ச சமாசோக்தி அதில் வந்து ஆதியில் வந்து குணீபூத்த வியங்கஸ்தலை பிரதானியம் உச்சத்தை அந்த பிரதானதா சொல்லப்படுகிறதோ தத்து அதுவோ பிராகரணிகத்துவ அபேஷையா இவ ந பிரதீயமான அபேட்சையா அந்த அந்த வாத்யார்த்தத்துக்கு ஒரு பிராதான் ஏன்னா வாத்யார்த்தத்துக்கு பிராதானியம் இருக்குங்கிறதுனால தான் அவர் வந்து உபசர்ஜனீகிருத்த சுவார்த்தம்னு அந்த துவனியினுடைய லக்ஷணத்தில் போட்டார் இவர் என்ன சொல்கிறார் அந்த உபச உபசர்ஜனீகிருத்த ஸ்வார்த்தங்கிறதே போட வேண்டாம் ஏன்னா அதுக்கு வந்து பிராதான்யங்கிறது இல்லை ஆட் ஏன்னா வந்து அது வந்து ஹேத்துவாக இருக்குது அதுலேருந்து சாத்தியம் சாதனமாக இருக்குது அதுலேருந்து சாத்தியங்கிறது நம்ம பிரத்தியமான அர்த்தம் அந்த சாத்தியங்கிற தான் எப்பவுமே வந்து பிராதானியமே தவிர அதுக்கு டூலாக இருக்கிற ஹேது வந்து எப்பவுமே அப்ரதானம் தான் அதனால் ஆல்ரெடி அதுக்கு வந்து அப்பிரதானதாக இருக்கின்ற காரணத்தினால் நீ திரும்பியும் வந்து உபசர்ஜனீகிருத்த ஸ்வார்த்தம்ங்கிற ஒரு பதத்தை போட வேண்டாங்கிறது தான் இங்கே விஷயம் சர்ச்சையில் யா ஸோ இப்போ வந்து இந்த பிராதானியம் இப்போ வந்து அப்போ வந்து சமோச சமாசோக்திங்கிற அலங்காரம் இருக்கே அங்கே வந்து உனக்கு வாச்சியார்த்தம் மூலமாக ஒரு அர்த்தம் வருது அந்த அதுலேருந்தே இன்னொரு மீனி பிரத்தியமான அர்த்தங்கிறது இன்னொரு அர்த்தம் வருது அப்போ வந்து உனக்கு என்ன அந்த வாத்தியார்த்தத்துக்கு ஒரு அப்பிரதானம் தானே வருது அந்த அதாவது சாரி வாச்சியார்த்தத்துக்கு அப்புறதானம் இல்லை வாச்சியார்த்தத்துலேருந்து ஒரு பிரத்தியமானார்த்தம் வந்தாலும் கூட சமாசோக்தி ஸ்தலங்களில் நீ வந்து அந்த பிரத்தியமானார்த்தத்துக்கு பிராதானியத்தாக கொடுக்கறது இல்லையே வாச்சியார்த்தம் தான் வசத்தின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிறார் புரியுறதா அந்த இடம் ஸோ இங்கே வந்து ப்ரா ஆ புரியுறதா யம் சோ சமாசோக்தி அதோ சமாசோக்தி குணிபூத வெங்கியஸ்தலத்துல எடுத்துட்டேன்னா பிராதியம் உச்சதே கசிய பிராதியம் உச்சதே உச்சத்தை வாச்சியார்த்த பிராதானியத்தம் பிரதானதா உச்சதே சொல்லப்படுகிறதோ தத்து அது வந்து என்னன்னா பிராகரணிக்கத்துவ அபேட்சையா ந பிரதீயமான அபேட்சையா அங்க வந்து வாச்சியார்த்தத்தினுடைய பிராதியம்ங்கிறது பிராகரணிக்க அபேட்சையா பிராகரணிக்கத்தை முன்னிட்டு தான் பிரத்தியமான அர்த்தத்தை முன்னிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறார் இப்போ வந்து இந்த பிராகரணிகத்துவம் நாமக்கின் அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ ஒரு விஷயம் வந்து பிராதானியம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இங்கே பிராதான பிரதானதா வந்து எப்படி சொல்கிறான்னா ஒன்று பிராகரணிக நிமித்தத்துவம் நிமித்தம் மூலமாக இல்லைன்னா பிரத்தியமானார்த்தம் மூலமாக பிரதானத்தாங் பிராதானியம்ங்கிறது சொல்லலாம் இந்த பிராகரணிக்கங்கிறது என்ன அப்படின்னா பிரகரணவசா அந்த வசாத்து அந்த வாச்சியார்த்தத்துக்கு பிராதானியதா அப்படின்னு சொல்கிறார் பிரகரணவசம்ங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்காக அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு மீனிங் வருது வேறு அதுதான் பிரகரண வசமுங்கிறது இந்த அந்த ஸ்லோகத்தை படித்தா நமக்கு வந்து ஒரு அர்த்தம் வருது இல்லை அதான வாச்சியார்த்தம் ஸோ அந்த வாச்சியார்த்தத்தை பொறுத்தவரில் தான் அங்கே அதுக்கு அதனுடைய பிராதானியத்தாவே தவிர மற்றபடி பிரத்தியமான அபேட்சையாக பிரத்தியமான அர்த்தத்தை கொடு வரும் வரும்பொழுது இந்த வாத்தியார்த்தத்துக்கு பிராதானியங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்பிரதானதா அப்பிரதான்யது இருக்கிறதுனால நீ உபசர்ஜனீகிருத்த போட வேண்டாம் புரியுதுதான் அவனுக்கு ம் ஓகே ஸோ இங்கே வந்து வாத்தியார்த்தத்துக்கு இருந்து பிரகரண அபேட்சையாவே தவிர அர்த்த அபேட்சையா கிடையாது வாச்சியார்த்தத்துக்கு இம்பார்டன்ஸ் வந்து பிரதியமானார்த்த அபேட்சையாக நீ வாச்சியார்த்தத்துக்கு பிராதானியம் சொன்னேன்னா அந்த இடத்துல நீ உபசர்ஜனியத்துவம்னு வேணால் போடலாம் ஆனால் இங்கே வந்து இந்த சமாசோக்தி அலங்காரத்தில் கூட உனக்கு வந்து அந்த வாச்சியார்த்தத்துக்கு அந்த பிரகரண வசாத்து தான் ஒரு பிராதியத்தாவே தவிர பிரதியமான அபேட்சையாக கிடையாது அப்படின்னு சொல்லி உபசர்ஜனியத்துவங்கிற ஒரு வார்த்தையை போடவே வாண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறார் இந்த இடத்துல இதை தான் அவர் வந்து இவா பிரத்தியாயம் பிரத்தியாயகம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுறா பிரத்யாயங்கிறது சாத்தியம் பிரத்யாயகம்ங்கிறது சாதனம் சரியா இது வந்து கீழே ருயக்கர் போட்டிருக்கிறது நம்ம ஒன்றும் அதை பற்றி சொல்லலை அவருடைய விற்த்திகளில் மேலும் இங்கே இப்போ ப்ரசண்ட் இந்த ஸ்லோகம் இருக்கு பேர் சமாசோக்தி ஸ்லோகத்தில் உபோட உபோட ராகேன விலோலதாரகம் ததா கிரகீதம் சசினா நிஷாமுகம் யதா சமஸ்தம் திமுராம்சுகம் தயா ததா புரோபி ராகாத் கலித்தம் ந இதில் வந்து அந்த அந்த ராகத்தோடு இருக்கின்ற அந்த சந்திரனானவன் அந்த நிஷாவை வந்து பிடிக்கிறான் அப்போ வந்து அதனுடைய அந்த சிவப்பு அந்த ராகம் கலர் ராகம்ங்கிறது அங்கே கலர் அதனால் வந்து அந்த இரவினுடைய டார்க்னஸ்ஸே பார்க்கப்படலை அப்படிங்கிற மாதிரி ப்ரைமரி மீனிங் இதில் வந்து நிஷா சஷி இது ரெண்டும் நிஷாங்கிறது இரவு சஷிங்கிறது சந்திரன் இதுதான் வந்து உனக்கு டைரக்ட் மீனிங் இதில் ஒரு அர்த்தமும் கிடையாது சரியா இதனுடைய அந்த விசேஷணங்கள் பார்த்தீங்கன்னா ராகம் அனுராகம் ராகம்ங்கிறது உனக்கு வந்து வரணம் கலர் இன்னொன்று வந்து அனுராக அனுராகம்ங்கிற ஒரு அர்த்தம் தாரகம்னு எடுத்துனேன்னா ஸ்டார்ஸு அப்புறம் அந்த இதனுடைய அந்த என்ன சொல்கிறது நயனத்தினுடைய அந்த பியூப்பிள் அவைகள் அப்புறம் முகம்ங்கிறத எடுத்துனிங்கன்னா உனக்கு வந்து இரவினுடைய பிராரம்பம் அப்புறம் நாயிகா முகம் திமுராம்சகம்னு எடுத்துட்டேன்னா உனக்கு வந்து டார்க்னஸ்ஸு பிளாக் ட்ரெஸ்ஸு இதில் வந்து டைரெக்டாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது நிஷா சசி தான் பிரைமரியாக சொல்கிறா ஸ்திரீ புருஷனுங்கிறது அது மூலமாக நமக்கு அந்த சமாசோக்தி அலங்காரத்தில் வெங்கியமாக தெரியிறது அந்த ஸ்திரீ புருஷன் இப்போ வந்து இந்த நிஷா சசிங்கிறது பிரதானமாக ஸ்திரீ புருஷங்கிறது பிரதானமாகங்கிறது தான் கொஸ்டேன் புரியுறதா அத்தகைய பிரதீயமானேன அனுகதம்

அதாவது வாட்சியார்த்தம் அப்படிங்கிறது இட் டெல்ஸ் த மீனிங் என்ன நிஷா சசி அண்ட் அதுலேருந்து வர பிரத்தியமான அர்த்தம் தான் உனக்கு அந்த நாயகா நாயிகா அது வந்து சமாரோபித்தக அதுதான் இந்த சென்டென்ஸை சொல்றார் இங்கே பிரத்தியமானேன அனுகதம் வாச்சியமேவ பிராதானியன பிரதீயதே பிரத்தியமானத்தினால பின்தொடரப்பட்ட அந்த வாட்சியம் தான் பிராதானியமாக கருதப்படுகிறது அதுல நஷா ஷசினோ வாக்கில் நஷா ஷி ரெண்டும் வாச்சியம் அதுல சமரோ எது அப்படின்னா நாயி காநாயவாராயக்காயி அதில் ஆரோபிதம் இங்கே வந்து தாபேட்சையிங்க உபசர்ஜனீ அவபிச்சார இங்கே வந்து தது அபேட்சையா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரதீயமான அபேட்சையா அந்த சந்தர்ப்பே தஸ்ய அந்த வாச்சியார்த்த லிங்கத்வா லிங்க்வாது ஹேதுவா ஹேதுவா இருக்கின்ற காரணத்தினால் வாச்சியார்த்த உபசர்ஜனி பாவாக அதாவது அந்த வாச்சியார்த்தங்கிறது செகண்டரியாக ஆகும் ஆகுகின்ற தன்மை என்பது அது அந்த உபசர்ஜனி பாவசிய அவ்வியபிச்சார உபசர்ஜினி பாவசிய வியபிசாரகன்னு சொன்னால் உபசர்ஜினி பாவத்தினுடைய அபாவங்கிறது இருக்குது அதாவது உபசர்ஜினி பாவங்கிறது அங்கே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது உபசர்ஜினி பாவசிய அவ்வியபிஜார அப்படின்னா உபசர்ஜினி ஆக இருக்கின்ற அந்த தன்மையான தன்மையினுடைய அபாவங்கிறது இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த வாச்சியார்த்தம் இஸ் த ஹேத்து ஆர் சாதனா ஃபார் ஆஸ் இட் இஸ் ஆல்ரெடி சித்தம் ஸோ சே இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த துவனிகாரரும் சரி மகிம பட்டரும் சரி இவா ரெண்டு பேருமே இந்த பிராதானியம் அப்பிரதான்யம்ங்கிறத எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறாருனா சமத்கார விஷயத்தை பேஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணுறான் துவனிகாரரை பொறுத்தவரில் சமக் சமத்கார பேஸ்ட் ஆன் சகிருதயா சஹிருதயத்தா அப்படிங்கிறது அந்த பிரகரண பேஸ்டு அந்த வாச்சியார்த்தத்துலேருந்து அவளுக்கு எப்படி வந்து அந்த வெங்கியம் புரிஞ்சு அதில் அனுபவிக்கிறாளோ அது பொட்டரை பொறுத்தவரில் சமத்கார விஷயா வந்து இஸ் பேஸ்ட் ஆன் சாத்திய சாதக பாவம் சாத்தியங்கிறது பிரத்தியமானம் அதுதான் அவருக்கு பிரதானம் ஏன்னா அவருக்கு அவளுக்கு எப்பவுமே ஹேத்து சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம்ங்கிறது தான் சாதிக்க வேண்டிய விஷயம் தான் முக்கியம் அவளுக்கு அதுக்கு ஹேத்துங்கிறது இட் பிகம்ஸ் எ டூலு நை கால பொறுத்தவரை ஸோ அந்த சாத்தியம்ங்கிறது அந்த பிரத்தியமானம் அதுதான் பிரமா பிரதானம் சாதனங்கிறது அந்த வாச்சியார்த்தம் அது வந்து அப்பிரதானம் சரியா ஸோ அந்த பிரத்தியமானார்த்தங்கிறது தான் அவருக்கும் வந்து சமத்கார ஜனக்கம் அந்த பிரத்தியமானார்த்தத்தை நான் தெரிஞ்சுக்கிறது பக்கமாக தெரிஞ்சுக்கிறேங்கிறது தான் அவருடைய மதமே தவிர அவரும் சமத்கார விஷயங்கிறது ஒரு காவியத்தில் பிரதானமாக இருக்கிறதுங்கிறது அந்த தான் ஒத்துக்கிறார் அதனுடைய ரீச்சு அதனுடைய அடைவு அந்த மார்க்கம் அதுதான் டிஃப்ரெண்ட் சரியா இப்போ இந்த காண்டெக்டில் பார்த்தன்னா பிரகரண வசாத்து இந்த ப்ரெசண்ட் கான்டெக்டில் நிஷா சசி அந்த ரூபமாக இருக்கிற அந்த வாச்சியார்த்தம் இஸ் பிரதானம் பட் மஹிம மகிமபட்டர் வந்து அது வந்து காவியத்துக்கு ஒரு பெரிய உபயோகியாகவே கன்சிடர் பண்ணலை அவரை பொறுத்தவரையில் ஸ்திரீ புருஷ ரூப அர்த்தம் தான் பிரதானம் ஏன்னா அந்த பிரத்தியமான அர்த்தத்தில்லாம் சமத்காரம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறார் மகிமப்பட்டர் அதுக்கு ரீசன் இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் வந்து குணி பூ பூத்த வெங்கியத்துலேயும் வாத்தியார்த்தம் தான் வாத்தியார்த்தம் அப்பிரதானம் வெங்கியார்த்தம் தான் பிரதானம்னு ஒத்துக்கிறார் இதெல்லாம் பின்னாடி வரப்போகுறது புரியுறதா அதை வச்சுட்டு தான் அவர் வந்து ஹீஸ் ஆர்கியூயிங் துவனி லக்ஷணத்தில் உபசர்ஜனி கிருத்தாத்மங்கிற ஒரு விஷ விசேஷனமே வேஸ்ட்டு அப்படிங்கிறார் நமக்கு நமக்கு வந்து துவனிகாரனுடைய மதம் என்ன எந்த இடத்துல வாச்சியம் ம மந்தமாக இருந்து பிரத்தியமான அர்த்தம் வசத்தியாக இருந்ததுன்னா அதுதான் வெங்கியம் அந்த வெங்கியம் வசத்தியாக இருக்கிற வெங்கியம் தான் உனக்கு துவனி பட்டு அண்டு எங்கே வந்து வாட்சியமும் வெங்கியமும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் இருக்கோ அங்கே வந்து உனக்கு குனிபூத வெங்கியத்தை ஒத்துக்கிறார் வெங்கியம் சுத்தமாகவே இல்லை ரொம்ப சுமாராக இருக்குது படிக்கிறது தான் உனக்கு சித்திரகாவியம் அதெல்லாம் வந்து சொல்கிறார் இவரை பொறுத்தவரில் மகிமப்பட்டரை பொறுத்தவரில் ஹீ டசன்ட் கிவ் அ தாட் ஃபார் குனிபூத வெங்கியம் புரியதா எந்த இடத்துல வந்து ஒரு வாச்சியார்த்தத்துலேருந்து ஒரு பிரத்தியமான அர்த்தம் வந்துவிடுத்துனா ஆட்டோமேட்டிக்லி திஸ் வாட்சியார்த்தா இஸ் செகண்ட்ரி தி மேட்டர் அவரை பொறுத்தவரையில் பிரத்தியமான அர்த்தம்ங்கிறது தான் வசதி ஸோ அதுக்கு தான் ஆல்வேஸ் பிராதானியம் அப்படி இருக்கிற பட்சத்தில் வை சுட் திஸ் துவனிகாரா இஸ் யூஸிங் அ விசேஷனம் கால்டு உபசர்ஜனீ கிருத்த இன் இஸ் துவனி லக்ஷனா அப்ப வெங்கே அபி காவ்யே குணீபூத்தியங்க கவியே சாரத் பிரகர்ஷர்ஷனா வக்ஷயதே அதாவது வபிச்சாரே அபி அப்படின்னா இங்க இதில் வந்து இப்போ இப்போ நம்ம ஒத்துண்ட்ருக்கிற இந்த பிரகரணவாத்து வாச்சியாரார்த்தமம் தான் பிரதானம் பிரதானம் நான் ஒத்துக்கிறேன் அதனால் நான் வந்து உபசர்ஜனீ கிருத்தம்னு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா அது வந்து வைப்பல்யாத்து வைப்பல்யாத்து அனுபாதயம் ஏவ ஏன்னா ஏன்னா வந்து தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பீயிங் த வாச்சியார்த்தா பீங் பிரதானா பிகாஸ் வை தெர் இஸ் நோ சமத்காரம் அதில் வந்து வைபல்யம் தான் அதில் வந்து விபலத்தா ஒரு சஃபலங்கிறது கிடையாது அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடையாது அதனால் வெபிச்சாரே அப்பி நீ வந்து வாச்சியார்த்தா இந்த இந்த பிரகரண வசாத்து இந்த வாச்சியார்த்தம் தான் பிரதானம் அப்படின்னு சொன்னால் கூட அதில் வந்து அதுதான் அப்படின்னு ஒத்துண்டா கூட அதை வைப்பல்யாத்து அனுபாதேயமேவ ஏத்தது அந்த மாதிரி அதுக்கு ஒரு பிரதானதாக சொல்றதுல இல்லை தெர் இஸ் நோ பாயிண்ட் பிகாஸ் அதில் வந்து ஒரு சமத்கார தாங்குறதே கிடையாது பிரத்தியமான அர்த்தத்தில் தான் சமத்கார தாங்கிறது இருக்குது அக்கார்டிங் டு மஹிமப்பட்டர் குணிபூத வெங்கே அப்பாவியே சாருத்வ பிரகர்ஷனாத் இது வக்ஷயதே ஈவன் இன் குணிபூதா காவியா என்ன தெர் இஸ் நோ ரீசன் தட் த வாச்சியார்த்தா ஷுட் பி மோர் சமத்கார ஜனகா தேன் பிரத்தியமானார்த்தா இதை பற்றின டீட்டெயில்ஸை நான் பின்னாடி வக்ஷியத்தை பின்னாடி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாரு இங்கே அதனால் தெர் இஸ் நோ நீட் டு யூஸ் த உபசர்ஜ நீம் புரியுறதா இதுக்கு வந்து அவர் ஃபர்தராக ஒரு காரிகையை சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கிறார் இது சங்கிரக சங்கிரக்லோகன்னு போட்டு உத்தம் குணீ கிருத்தமம் எது அர்த்த விஷேஷணம் கமகாது நது துத்தம் அவர்தம் குணீகிருத்தமத்தம் குணிகிருத்தம விசேஷணம் எத்து அர்த்த எத்து அர்த்தங்கிறது எஸ் அர்த்த எஸ் வாச்சியர்த்த குணி கிருதாத்மத்வம்னு ஒன்று சொன்னோம் பாரு அது வந்து சப்சிடரியாக போகிறதுங்கிறது அந்த விசேஷண்கிறது எது அர்த்தசிய அந்த விசேஷணம் அந்த அப்ஜெக்டிவ்ங்கிறது தத்து அந்த வாச்சியார்த்த தஸ்ய பிரதீயமானார்த்த தத்து வாச்சியார்த்தம் தசிய பிரதீயமானார்த்தைய அந்த பிரதீயமானார்த்தத்துக்கு கமகத்துவாது கமகத்துவம்னா ஹேது ஹேத்துவாக இருக்கின்ற காரணத்தினால் ந யுக்தம் அவ்யபிச்சாரத்த இது வந்து இதில் அந்த இந்த வாச்சியார்த்தத்துக்கு இந்த வாச்சியார்த்தமானது பிரத்தியமான அர்த்தத்தை பொறுத்தவரில் அவ்வியபிசாரத்த அப்படிங்கிறது வெபிச்சாரனால் அபாவகன்னு சொல்லும் அவ்வபிச்சாரனால் பாவக அதனால் சதாஏவ கமகம் ஒரு பிரத்யாயகம் பிரத்யாயகம்னா சாதனம் இருக்கின்ற காரணத்தில் சாதனமாக சதா யுத்தமாக இருக்கிறது புரிகிறதா சரியா இதோடு இவர் வந்து இந்த ஐ திங்க் உபசர்ஜனியத்துவங்கிறத முடிச்சு விட்றார் பிரதியமானத்தினுடைய சந்தர்ப்பத்தில் இந்த வாச்சியார்த்தங்கிறது எப்பவுமே வந்து அது வந்து செகண்டரியாக தான் இருக்க போகிறது அதனால் வந்து அதுக்கு வந்து பெருசாக வந்து நீ உபசர்ஜனியத்துவங்கிற ஒரு அப்ஜெக்டிவை போட்டு அந்த துவனியில் வந்து நீ அதை ரொப்ப வேண்டாம் இது வந்து மகிமவட்டருடைய வாதம் வாதம் இவர் வந்து பிகாஸ் இஸ் இக்னோரிங் குனிபூத வெங்கியம் சரியா